இந்த காலை தியானத்துக்காக 23 சங்கீதம் 6 வசனத்தை வாசியுங்கள். 23 சங்கீதம் 6 வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும். பிரியமானவர்களே, 40-50 வயதானவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லுது. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகூற பண்ணுகிறது. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடர வேண்டும். நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றாகிலும் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே குறைபடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நன்மையினால் அவர் உங்களை திருப்தி ஆக்குவார். நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்கும். கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல ஆகுது. நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தி ஆக்குவார். பிரியமானவர்கள், எவ்வளவு நாள் கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுகிறார். நம்ம விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும். வாழ்நாள் எல்லாம் அவர் நம்மை மகிழ்ந்து கழிவுறப்போம். ஒரு நாள் ஆகிலும் கர்த்தருக்குள்ளாக உள்ள மகிழ்ச்சி கழிகூறுதல் குறையக்கூடாது. ஆத்ம பாரம் இருக்கணும். அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த ஒரு துக்கம் நம்மை நெருக்கணும். பரிசுத்தத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சி. கர்த்தர் நமக்கு கொடுத்த சத்தியத்திலே நம்முடைய பிள்ளைகளும் நடக்க வேண்டுமே என்ற ஒரு வேதனை நமக்கு இருக்கிறது. ஆனால் அதை தவிர கர்த்தருக்குள்ளாக வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகுற வேண்டும். பிரியமானவர்களே, நேற்று இரவிலே ஆண்டவரே இன்றைக்கு முதியோருக்காக ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தையை தாரும் என்பது என்று நான் கேட்கும்போது பளிச்சென்று இந்த வசனம் வந்து சரீர பிரகாரமாக முதியோருடைய வாழ்க்கையிலே நன்மை தொடரும். நல்ல ஹெல்த் இருக்கும், வயது கொத்த பலன் இருக்கும். பிரியமானவர்களே, கடைசி மட்டும் கர்த்தருடைய பலன் தாங்க வேண்டும். கர்த்தர் தாங்க வல்லவராக இருக்கு. ஊழிய பிரயாசத்தினால் உள்ள களைப்பை தவிர எல்லா ஃபேக்கல்ட்டியும், கண்கள், காதுகள், உள்ளான உறுப்புகள், என் உள்ளந்திரியங்களை நீரல்லவா கையாளுது. 139 சங்கீதத்தில் சொல்ற, யூ ஒன்லி ஹேண்டில் மேனேஜ் மை இன்வர்ட் பார்ட்ஸ். காட் ஷுட் மேனேஜ், காட் ஷுட் ஹேண்டில் யுவர் இன்வர்ட் பார்ட்ஸ், யுவர் ஹார்ட், யுவர் லங்ஸ், யுவர் பேங்க்ரியா, யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம், your ortho system, your nerve system, your muscle system, your memory cells. நீரல்லவா என்னுடைய உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன். You only handle my inward parts. God should handle our inward parts. ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சிறு வயதிலேயே எத்தனையோ பிள்ளைகளுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஆஸ்துமா இருக்குது, யூஸ்னஃபீலியா இருக்குது. எத்தனையோ பெரியவர்களுக்கு எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கிறது. அப்படியானால் இதுல ஒரு ப்ரொபோசிஷனை நான் பார்க்க முடியல. வயதானால் வியாதி வரும், பலவீனம் வரும் என்றால் சிறு வயதுல யூஸ்னஃபீலியால கஷ்டப்படுறாங்க. ஒரு பழம் சாப்பிட முடியல, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல, சாப்பிட்ட பொருள் டைஜஸ்ட் ஆக மாட்டேக்கு, எவ்வளவோ பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. சில வயதானவர்கள் கல்லை கூட கடிச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியானால் இந்த உடல் கூறுக்கும் வயதுக்கும் சம்பந்தமே இல்லை. பெரியவங்களுக்கு கிருபை தாங்க வேண்டும், ஜெபிக்கணும். சிறு வயதிலே உங்களுக்கு வியாதி பலவீனம் இருக்குமானாலும் கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய உள்ளந்திரியங்களை நீர் கை கொண்டிருக்கு. You only handle my inward parts, O Lord. You only handle my inward parts. பிரியமானவர்கள், அந்த வார்த்தையை கூட வாசித்து கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். 139 சங்கீதம் 14 வசனம் என்று நினைக்கிறேன், வாசியுங்கள். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர்,
இந்த வசனத்தை எடுத்தவங்க உங்களுக்கு வேண்டுமானால் அந்த வசனத்தில் உங்களுடைய விரலை வைத்து ஜெபியுங்க. ஒருவேளை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்து கொண்டிருக்கலாம், இப்போதே கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே நீர் தான் என்னுடைய இன்வர்ட் பார்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற. 139 சங்கீதம் 14 வசனத்தில் உங்களுடைய விரலை வைத்து ஜெபிங்க, ஆண்டவரே என்னுடைய இன்வர்ட் பார்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஒவ்வொரு பார்ட்டியும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பேங்க்ரியா, உங்களுடைய கணையம், உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், உங்களுடைய ஆர்த்தோ சிஸ்டம், உங்களுடைய நர்வ் சிஸ்டம், உங்களுடைய மசில், உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், உங்களுடைய கற்பப்பை எதுவானாலும் ஆண்டவரே யூ ஒன்லி ஹேண்டில் மை இன்வர்ட் பார்ட்ஸ். அந்த உள்ளந்திரியங்கள் சொன்னால் உள்ளே இருக்கிற என்ஜின்ஸ், உள்ளே இருக்கிற என்ஜின்ஸ் அருமையான சொல்லை தமிழில் பயன்படுத்தியிருக்கும். உள்ளே இருக்கிற இன்ஜின்ஸை ஆண்டவர் ஹேண்டில் பண்ணுறார், கை கொண்டிருக்கிறார், மேனேஜ் பண்ணுறார். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும். நன்மை என்று சொல்லப்படுகிறது எந்த விதத்திலேயும் நமக்கு குறைபடக்கூடாது. பிரியமான வியாதி தொடரக்கூடாது, பலவீனம் தொடரக்கூடாது, நிந்தை அவமானங்கள் தொடரக்கூடாது. வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வேலை ஸ்தலத்திலே ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பத்திலே ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒருவேளை உலக பிரகாரமான வேலைகளை ஓய்வு பெற்றிருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு நாளாகிலும் ஒருவராகிலும் நம்மை பாரமாக நினைக்கக்கூடாது. ஏற்கிற மற்ற பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் முதியோரை பாரமாக நினையாதீங்க. முதியோர் கனத்துக்குரியவர். உங்களை தூக்கி சுமந்த பெற்றோருக்கு நீங்கள் கனம் செலுத்த ஒரு நாள் அவர்களை நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டும். அன்றைக்கு உங்கள் பெற்றோர் உங்களை தூக்கி சுமப்பதை பாரமாக நினைக்கவில்லை. இன்றைக்கு உங்களுடைய பெற்றோரை நீங்கள் தூக்கி சுமப்பதை பாரமாக நினைக்கக்கூடாது. அன்றைக்கு உங்களை சுத்தம் செய்து உங்களை குளிப்பாட்டி உங்களுக்கு வாயிலை சோறூட்டி பாலூட்டி உங்களை தாளாட்டி உங்களை தூங்க வைத்தெல்லாம் உங்களுடைய பெற்றோர் பராமரித்தார்கள். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பதில் செய்கிறதற்கு ஒரு காலம் நீங்கள் அவர்களுக்கு சோறை ஊட்ட வேண்டும், அவர்களுக்கு பாலை ஊட்ட வேண்டும், அவர்களை தூங்க வைக்க வேண்டும், அவர்களை கொழுப்பாட்ட வேண்டும். இதெல்லாம் மகிழ்ச்சியான காரியம். அன்றைக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உங்கள் பெற்றோர் செய்யும் போது வேதனையோடு அதை செய்யவில்லை, மகிழ்ச்சியோடு அதை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எங்களுடைய அருமையான பெற்றோர்களை நாங்கள் பார்க்க பராமரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். என்னுடைய தாயையும் தகப்பனையும் கடைசி மட்டுமாக நாங்கள் கனப்படுத்த, குறிப்பாக இந்த கடமைகள் எல்லாவற்றையும் சகோதரி மகளை காட்டிலும் கூடுதலாக செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. பிரியமானது இருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பத்திலே வயதானவர்கள் இருப்பார்களானால் அது உங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், ஒரு பெரிய கிருபை. பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஒரு நாள் ஆகினும் பிள்ளைகள் அழும்போது, பிள்ளைகளுக்கு வியாதி ஜுரம் வரும்போது, பிள்ளைகள் படுக்கையில் அசுத்தம் பண்ணும்போது, யோ இந்த சனியை சீக்கிரம் செத்தா நல்லா இருக்குமே என்று எந்த தாயாவது தகப்பனாவது நினைத்திருப்பார்களா? அதே போல் பெற்றோர்கள் யோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் ஒரு நாளும் நினச்சிடாதீங்க. அது உங்களுக்கு சாபமாக முடிந்து விடும். அவர்களுக்கு பணிபுரிய செய்கிறதை மகிழ்ச்சியாக கருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சலாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். பிரியமான இதுதான் ஒரு சைக்கிள், இதுதான் ஒரு சுற்று. அவர்கள் உங்களை பராமரித்தார்கள், நாம் அவர்களை பராமரிக்கிறோம். சரி, இருக்கட்டும். பிரியமானவர் செய்திக்குள்ளாக கடந்து வருகிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர வேண்டும். சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக. பிரியமானவர்களே எல்லா விதத்திலும் நல்ல உடை, நல்ல சுகம், நல்ல பலம், நல்ல ஆரோக்கியம், நல்ல போக்குவரத்து, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர வேண்டும். பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதான் முன்னுரையை முடித்து குறிப்புக்குள்ளாக போகிறேன். குறிப்பை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அந்த நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் என்று சொன்னார். அவர்களுக்கு இப்போது கர்த்தருக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு உறவு.
நேற்று இரவு அதை நான் தேவ சமூகத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கேன். தேவனுடைய ஆவியிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கேன். முதலாவது, இன்றைக்கு நாம் கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக எடுத்து பழக வேண்டும். என்னை நடத்துகிறவராக அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். முதலாவது என்ன லீட் பண்ணுறவர், என்ன மேய்க்கிறவர். நானா எனக்கு இஷ்டமானபடி செய்வேன், இஷ்டமானபடி மேய்ஞ்சிக்குவேன், இஷ்டமானபடி ஊழியம் செய்வேன், இஷ்டமானபடி போவேன் வருவேன், எல்லாம் என் இஷ்டப்படி நான் செய்வேன், ஆண்டவர் நன்மையும் கிருபி எனக்கு தொடர வைக்கணும்னா நடக்கவே நடக்க. ஆண்டவர் என்னை மேய்க்கணும். ஒரு வேலையாக ஆண்டவர் என்னை லீட் பண்ணும், ஒரு ஊழியமாக ஆண்டவர் என்னை லீட் பண்ணும். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறேன், தேவ சமூகத்தில் நின்று தைரியமாக சொல்கிறேன். நேற்று என்ன ஆண்டவர் லீட் பண்ணார் இந்த வசனத்தை பிரசங்கிக்க. நம்மை ஆண்டவர் லீட் பண்ணும், மேய்க்கணும். நாம ஒரு புல்லுள்ள இடத்துக்கு போகக்கூடாது, நாம ஒரு தண்ணீரை தேடக்கூடாது. ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற இடம் அதுதான் புல்லுள்ள இடம். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கொடுக்கிற தண்ணீர் எந்த தண்ணீர் ஆனாலும் அதான் ஆண்டவர் கொடுக்கிற தண்ணி. இப்படி ஆண்டவர் என்னை மேய்க்கட்டும் என்று விட்டு கொடுத்தால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை. இந்த 23 சங்கீதத்தை குறித்து ஒரு எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 100 என்று சொன்னால் ஒருவேளை எண் சற்று அதிக மிகுதியாக இருக்கலாம். ஆனால் 23 சங்கீதத்தில் 100 தடவை பேசியிருப்பேன் என்றால் குறைவில்லை. ஆனால் நேற்றும் இது புதிதாக இருக்கு. இன்றைக்கு நான் என்னை ஆண்டவர் லீட் பண்ண நான் விடுறேன், என்னை மேய்க்கிறதுக்கு ஷெப்பர்ட் பண்ணுறதுக்கு விடுறேன். அப்படியானால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தோணும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக அவர் என் ஆத்துமாவை தேற்ற. இது எனக்கு ஒரு சற்று வெளிப்பாடு போல வந்தது. முதியவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், வாலிப பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு வாலிப வயதிலேயே இல்லாவிட்டால் நடுத்தர வயதிலேயே நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறது தேவனாக பழக வேண்டும். நம்ம என்ன பிழை விட்டு விடுகிறோம், மனைவி நம்மகிட்ட அன்பாக இருக்கணும், கணவன் நம்மளை ரொம்ப நேசிக்கணும், என் பிள்ளைகள் என்ன பார்க்கணும், என் வேலை ஸ்தலத்தில் என்னை தலையில் தூக்கி வச்சு கொஞ்சணும், நான் வேலை செய்கிறேனோ இல்லையோ அவங்க சம்பள உயர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், என் தொழில் வளரணும், இப்படி நமக்கு வந்து நம்முடைய சோலை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு வெளியே உள்ள சோர்ஸை நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். என் பிள்ளைங்க என்கிட்ட பேசவே மாட்டேக்கிறாங்க, என் கணவன் என்ற அன்பாவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு யாதொரு ஆறுதலும் ஆவியினால் யாதொரு தேறுதலும் உண்டானால், இப்பவே நம்முடைய சைக்கிய எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் தேற்றும்படியாக பழகணும். இது ஒரு பெரிய ரகசியம். பெரிய நேற்று ஒரு ரகசியமாகவே எனக்கு கிடைத்தது. இப்படியே ஆண்டவர் என்னை தேற்றுகிறார் தேற்றுகிறார் தேற்றுகிறார், என்னை பலப்படுத்துகிறார், ஆண்டவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார் என்று பழகிட்டார். ஒருவேளை முதிர் வயதில் பிள்ளைகள் பேசட்டாலும் சரி, பிள்ளைகள் வேலைகள்னு அவசரமாக அலைஞ்சாலும் சரி, ஒருவேளை அந்த பிள்ளைகள் துன்மார்க்கமாக இருந்து நம்ம கண்டுகொள்ளாமல் போயிட்டாலும் சரி, நம்ம விசாரிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்ம இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸில் நம்முடைய ஆறுதலை தேட மாட்டோம். புரிதான உங்களுக்கு? அவர் என் ஆத்மாவை தேற்றி, அவர் என் ஆத்மாவை தேற்றி என்று அவரால் உள்ள தேர்தலிலேயே பழகிட்டு ஆண்டவர் தேற்றும். இன்றைக்கு புருஷன் பேசலை, மனைவி பேசலை, பிள்ளைங்க கவனிக்கலை, என் ஃப்ரெண்டு மூஞ்சை திருப்பிட்டான், பாஸ்டர் விசாரிக்கலை, சபையில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, இப்படியே நம்ம மற்றவர்களால் வரக்கூடிய ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் தேடி 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 வயதான காலத்தில் நம்ம பிள்ளைங்க பேசலை விசாரிக்கலை என்று சொன்னால் நமக்கு ஒரு வேதனை வந்து விடுகிறது. அதற்கு காரணம், இன்றைக்கு நாம் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸில் நம்முடைய ஆறுதலை தேடுகிறபடி நாளை கருத்து ரெவலேஷனத்தை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரணுமான, மனுஷர் உங்களை தேற்றணும், மனுஷர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணணும், மனுஷர் உங்களுடைய ஆத்மாவை ரெஸ்டோர் பண்ணணும்,
புருஷன் வந்து அழாதமா அழாதமா கண்ணை துடைக்கணும், இல்லை மனைவி வந்து கவலைப்படாதீங்க நான் கூட இருக்கேன்னு சொல்லணுன்ட்டுலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்ல வைப்பார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தருகிறார். ஆனால் நம்முடைய கண்கள் கர்த்தரே என்னை ஆற்றி தேற்றட்டும் என்று பழகுவோமானால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர். மூன்றாவதாக கர்த்தர் கொடுத்த நேற்று இரவு கொடுத்த குறிப்பு, கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்த வேண்டும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துவது மாத்திரமல்ல, என் ஆத்மாவை ஆற்றி தேற்றுவது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை நிமித்தம் அவருக்கு எது சரியோ அதை செய்ய வைக்கும். அப்படியே நம்ம பழகிட்டோம் வைத்துக்கொள்ளுங்க, அவருக்கு எது சரியோ அதை நான் செய்யறேன், அவருக்கு எது சரியோ அதை நான் செய்யறேன், அது ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மாற அவருக்கு சரி நான் செய்யறேன், அவர் என்ன அப்படி நடத்துறாரு. அப்ப முதிர் வயதுலேயும் அவருக்கு எது சரியோ அதை செஞ்சுட்டு இருப்போம். ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்வோம், அவருக்கு எது சரியோ அதை செய்வோம். அதை நாம செய்கிறோம் என்றெல்லாம் அவர் நம்ம அதில் நடத்துவார். அப்படியானால் அதற்கு வேண்டிய பாதுகாப்பு, அதற்கு வேண்டிய பலன், அதற்கு வேண்டிய பராமரிப்பு, அதற்கு வேண்டிய எல்லா சவரட்சணைகளையும் அவர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். இது ரொம்ப எளிமையான காரியம். அப்படியானால் இன்றைக்கு அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்த ஒப்பு கொடுக்க வேண்டும், நாளைக்கு அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்த ஒப்பு கொடுக்க வேண்டும், நெடுகவே அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவாரானால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர். அப்படியானால் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தரின் ஆத்மாவை தேற்றுகிறார், கர்த்தர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில மரண இருள் வராது என்றல்ல, இருள் வரும், அடுத்தால என்ன செய்கிறது என்று தெரியாது. வாழ்க்கையிலே பள்ளத்தாக்குகள் வரும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே எனக்கு கஷ்டமே வராது, கர்த்தர் தானே என்னை மேய்க்கிறார் என்றால் எனக்கு கஷ்டமே வராது என்றல்ல, பள்ளத்தாக்கு எழுவர் மரண இருள்வர். பிரியமானவர்கள், இந்த நாட்களிலேயே நாம் பழக வேண்டும், எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களை, இப்போதே அதில் பழகு. எல்லாரும் கூட இருக்கும்போது தனிமையிலே கர்த்தரை அனுபவித்து பழகுங்கள். இது உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக ரகசியமாக சொல்லித்தரு. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையில நமக்கு நெடுகவே பல சூழ்நிலைகளிலே நம் தனிமையை அனுபவிக்க வேண்டும், அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் அப்பா இல்லை, என் ஒய்ஃப் இல்லை, என் பிள்ளைங்க வரல, என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் விசாரிக்கலை, அந்த மனப்பான்மை எல்லாம் விட்டுறேன், நான் கர்த்தரோடு கூட நடக்கிறேன், கர்த்தர் எனக்கு துணை இருக்கு, அவர் கோல் அவர் தடி என்னை தேற்று, என்னை பலப்படுத்து, என்னை காப்பாற்று. பிரியமானவர்களே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டுமானால் நடைமுறை வாழ்க்கைக்குரிய ஒரு நல்ல தியானம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கு, நான் தனியாக நடக்கிறேன். தாவீது ராஜா சொல்லலை எங்கள் மாமன்னர் சவுல் இருக்காருன்னு சொன்னாரா, இல்லை எங்கள் அண்ணன் கூட இருக்காருன்னாரா, இல்லையே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற. ஏழு அண்ணமா இருந்தாங்க, யார் கூட இருந்தார், தனியாக நடந்தார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் தனியாக நடந்தார், அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, அண்ணம்மா இருந்தாங்க, மாமனார் இருந்தார், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 பாடின மக்கள் இருந்தாங்க, யார் அன்னைக்கு கூட இருந்தையா. யோனத்தானை பற்றி அடிக்கடி யோசிப்பேன், அதான் உலகம், ஸ்திரீகளுடைய சிநேகத்தை விட அதிகமான ஒரு சிநேகம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும், உயிருக்குயிராய் பழகினார். தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது, உங்க இதான் ஃப்ரெண்ட்ஷிப். யோனத்தான் கட்டி பிடித்து அழுகிறான், ஓ என்று அழுகிறான். அடுத்த வசனம் சொல்லியிருக்கோம், தாவீது காட்டுக்கு போனான், யோனத்தான் வீட்டுக்கு போனான், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸு. கட்டி பிடிச்சி அழுதார்களாம்,
தாவீது காட்டுக்கு போனானா யோனத்தான் வீட்டுக்கு போனான். அடுத்த வசனத்து தனிமையை மகிழ, தனிமையில் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று இப்பொழுதே நினைத்து பழக. யோனத்தானுடைய லிமிட் ஒன்று தான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அவர் கேள்வியோடு முடித்தார், கடைசி வரை யாரோ என்று அவருக்கு தெரியல, நமக்கு தெரியும். கடைசி வரை அவர் தான் ஐயா, கடைசி வரை அவர் தான். அவர் தெரியல யாரோ அப்படின்னு கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர், என் சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த, எந்த அட்வர்ஸ் சிச்சுவேஷன்லையும் எனக்கு நன்மை குறைபட விட மாட்டார். நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் என்றால் கர்த்தர் எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துறார், கர்த்தர் எனக்கு சாப்பாடு தருவார், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் என்னை வழி நடத்துவார் என்ற ஒரு ஆழமான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமே. வனாந்திரத்தில் அவர் அவர்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தினவர். சாகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன சாப்பாடு தேவையோ அதை தருவார். பிரியாணி தேவைன்னா பிரியாணி தருவார், ராகி கஞ்சி தான் நல்லதுன்னா ராகி கஞ்சி தருவார். பிரியமானவர்களே, வாரத்தில் ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் உடம்புக்கு நல்லதுன்னா சாப்பாடு கிடைக்காம பண்ணுவார். உங்களுக்கு எது நல்லதோ அது குறைபடவே விட மாட்டார். ஃபாஸ்டிங் நல்லதுன்னா ஃபாஸ்டிங் குறைபடவே விட மாட்டார். நன்மையினால் அவர் திருப்தி ஆகிறது. இன்றைக்கே நீங்கள் யோசிக்கணும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் 40 வயசானா 50 வயசானா 60 வயசானா 80 வயசானா கைவிட்டுருவாரா? ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் உங்களை மேய்க்கிறார், உங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய சைக்கியை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார். அவருடைய நாமத்து நிமித்தம் உங்களை நீதியான பாதைகளை நடத்துகிறார். எந்த தனிமை உங்களை சந்தித்தாலும் மரண இருளிலேயும் அவர் உங்களோடு கூட துணையாயிருக்கிறார். அவர் உங்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ரெண்டு விதமான பொருள் உண்டு. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது, உங்களை கனப்படுத்த, உங்களை குளிர பண்ணுகிறார். அந்த தலையால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது. பொதுவாக கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு எடுப்பார் என்றெல்லாம் அந்த அபிஷேகத்தை பற்றி சொல்லுவார்கள். ஆனால் அந்த சங்கீதத்தில் உள்ள பகுதி, ஒரு விருந்தாளி வந்தார், அவர்களுடைய முறைமை சொல்லி முடிக்கிறேன். நல்லா அவங்க தலையில் நல்ல வாசனை எண்ணெய் அவங்க தலையில் வச்சா இருக்கும். அந்த நாட்களில் அவங்க வெயிலில் யாத்திரை பண்ணி வந்திருக்கணும், பயங்கரமான உஷ்ணம் இருக்கணும். அந்த ஒலிவ எண்ணெய், அதில் சில வாசனை திரவியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும், அரோமேட்டிக் ட்ரீட்மெண்ட் என்று சொல்ல மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா அந்த தலையில் கொஞ்சம் எண்ணெய் குளிர ஊற்றி அந்த பாதங்கள் எல்லாம் கழுவுவாங்க. ஒரு பெரிய உபசரிப்பு. நம்ம சந்தனம் பூசி பன்னீர் தெளித்து உபசரிக்கிறது போல இயேசு சீமோன் அந்த பரிசேயனாகிய சீமோன் இடத்துல சொல்லுவோம், நீ என் தலைக்கு எண்ணெய் பூசல, அது விருந்தாளியை கனப்படுத்துகிற ஒரு ஆனர் பண்ணுற. நான் விருந்துக்கு வந்திருக்கிறேன், நீ என்ன ஒரு பொருட்டாக நினைச்சு என் தலைக்கு எண்ணெய் பூசல. அதாவது நல்லா நம்ம ஊரில் சொன்னால் சந்தனங்கள்லாம் பூசி நீ வரவேற்கல, நம்ம சந்தனம் பூசுறோம். இப்படி ஒரு வாசனை தெரியலன்னா பெர்ஃப்யூம் இது பன்னீர் தெரியும், நீ இப்படியெல்லாம் என்னை வரவேற்கலை, அவ கண்ணீரினால் என் பாதத்தை கழுவுறா என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர், வாசனை திரவத்தை அப்படியே திரசின் மேலே ஊற்றுறது, அப்படியே அவளை குளிர மசாஜ் மாதிரி அந்த எண்ணெயை ஊற்று. இன்றைக்குள்ள செய்தி, உன்னை ஆற்றி தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, உன்னை மேய்க்கிறவர் மாத்திரமல்ல, உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கணும். பைத்தியக்காரனை போல வேஷம் மாறி தெரியலாம். ஜீவன் தப்ப ஒரு வனாந்திரத்தை விட்டு ஒரு வனாந்திரத்துக்கு ஓடி போகணும், குகைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்க.
மரண கண்ணிகள் உண்மையில் விழுந்திருக்கணும். துர்ச்சன பிரவாகம் உன்னை சூழ்ந்திருக்கணும். இன்னைக்கு உன்னை நினைச்சு அவன் மனசுல தோணுது, நான் ஒரு செத்த ஈ, ஒரு செத்த நாய், ஒரு தெள்ளு பூச்சி, தெள்ளு பூச்சி என்று நினைக்கிறேன். யாரும் என்ன விசாரிக்க, தூக்கி எரிஞ்சிட்டாங்க. செத்த ஈ, செத்த நாய், அந்த நிலைக்கு நான் போயிட்டேன் என்று சொல்லுகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வரவேற்று உன் தலையிலே எண்ணெயை ஊற்ற ஒருவர் இருக்கிறார். எண்ணெயால் உன்னை அபிஷேகம் பண்ணி அவ்வளவு உன்னை ஆனர் பண்ணி, சும்மா விருந்து ஏதோ சாப்பாடு போடல, உன்னை ஒரு பெரிய கெஸ்டாக ஆனர் பண்ணி உன்னை வரவேற்க ஒருவர் இருக்கிறார். எவ்வளவு எண்ணெய் ஊத்துறாராம், உன் பாத்திரம் நிரம்பி வழியுது, மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால நிரப்புறார். அப்பதான் சொல்றாரு, என் தேவன் நேற்று அப்படி செய்தார், இன்றைக்கு இப்படி செய்கிறார், இப்படி செய்வார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர். இன்றைக்கு அவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாரானா, இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாரானா, இன்றைக்கு மரண இருளிலே நடக்கும்போது அவர் உங்களோடு கூட இருப்பாரானா, இன்றைக்கு அவர் உங்களுடைய மனதை தேற்றுவாரான, அவர் இன்றைக்கு அவருடைய நாமத்தை நிமித்தம் சரியான வழியில் உங்களை நடத்துவாரான, அவரே உங்கள் மேய்ப்பராக இருப்பாரான. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம், உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் கண்டிப்பாக உங்களை தொடரும். நேற்று செய்தார், இன்றைக்கு செய்வார், நாளைக்கு செய்வார். அவர் இம்மட்டும் தாங்கினார், இம்மட்டும் தப்புவித்தார், இம்மட்டும் ஏந்தினார். முதிர் வயதில் அப்படியே தாங்குவார், அப்படியே சுமப்பார், அப்படியே ஏந்துவார். ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, முதிர் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், முதிர் வயதிலே இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமானால் இன்றைக்கு அவர் என்மே, இன்றைக்கு அவர் தான் என் ஆத்மாவை தேற்றார். எங்கள் அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ இல்லை, அவர் என்னை ஆற்றி தேற்றார். அவர் தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எந்த சூழ்நிலையாலும் அவர் என் கூட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை நன்மையினால் திருப்தி ஆக்குறார். எல்லா சூழ்நிலையும் எனக்கு நல்ல பந்தி வைக்கிறார், நல்ல பந்தி வைக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா, நன்மை குறையப்படவே விடமாட்டேன். ஆச்சரியமாய் நமக்கு எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே அங்கே சாப்பிட்டவர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 500 பேர் என்று கேள்விப்பட்டேன். தங்கியிருந்து சாப்பிட்டவர்கள் 500 பேர் என்று கேள்விப்பட்டேன். இன்னும் கிட்டத்தட்ட 40 ஊழியர்கள் இருந்தார், அவர்களுக்கு தனியான ஒரு ஆகாரம். நினை வருகிறபடினாலே சொல்லு, இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டத்திலே எனக்கு மாத்திரம் சமைத்து கொடுப்பதற்கு ஒரு குடும்பத்துக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். அவர்கள் எனக்கு மாத்திரம் சமைத்து வேளா வேளைக்கு நான் தங்கியிருந்த இடத்துக்கு சாப்பாடை கொண்டு வந்து விடுவார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, எங்க போனாலும் அவர் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தாம விடவே மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் நல்லவர், பெரியவர், பார்த்து பார்த்து செய்கிற நல்லது. ராமேஸ்வரத்தில் மீன், 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 அதை விட்டால் கருவாடு. பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி, இட்லிக்கு மீன் குழம்பு. லஞ்சு 500 பேருக்கு கருவாட்டு குழம்பு. நைட்டில் அந்த கருவாட்டு குழம்பை கொஞ்சம் சுட வச்சு எறா புட்டு. பிரியமானவர்களே, ஆச்சரியமாய் கர்த்தர் எனக்கும் ஒரு பந்தி அங்கே ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தர் நல்லவர், பிரியமானவர். நம்ம தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், எந்த மனுஷரையும் நம்புவார். ராமேஸ்வரத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட என்னை சுற்றி மீன் வாடையாகவே வந்துச்சு. எனக்கு உன் தேவன் உன்னை கைவிடவே மாட்டான். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை தொடர கர்த்தர் உதவி செய்வோம். ஜெபம் பண்ணுவோமா?
குடும்பனால் இருக்கிற இடங்கள் எளிமையினது. இந்த வாக்கு தத்துவத்தை அப்படியே படிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும். நம்ம செய்கிறது போல உங்களுடைய இடதுகை நெஞ்சில வைத்து வலதுகிறத பரத்துக்கு நேராக உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வியாதி தொடராது, கண்ணீர் கஷ்டங்கள் பலவீனங்கள் தொடராது. எனக்கு எவ்வளவு நாள் கர்த்தர் ஆயுசை கூட்டி தர்றாரோ அந்த நாள் மட்டுமாக நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும். இன்றைக்கு அவரின் மேய்ப்பற சொல்லுங்க சொல்லுங்க. இன்றைக்கு அவரின் மேய்ப்பறா இருக்கிறார். இன்றைக்கு என்ன புள்ள இடங்கள்ல நடத்துறாரு. அமர்ந்த தண்ணீர் ரெண்டையில கொண்டு போய் விடுறாரு. இன்றைக்கு என் ஆத்மா அவர் தான் தேற்றுறாரு. என் மனைவி பிள்ளைகள் கணவன் என்றெல்லாம் இல்லை, என் ஆத்மாவை என் தேவன் தேற்றுகிறார். என்னை அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் சரியான வழியில நடத்துறாரு. எத்தனை பேர் என் கூட இருந்தாலும் என் மரண பள்ளத்தாக்கில அவர் மாத்திரம் என் கூட இருக்கிறார். அவர் மாத்திரம் என் கூட இருக்கிறார். நன்றி நன்றி. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, நல்லா ஸ்தோத்திரிங்க. இன்றைக்கு அவரோடு கூட இருந்து பழகினால் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் கூட இருக்கிறத அனுபவிக்க முடியும். இன்றைக்கு எனக்கு அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. என் பிள்ளைங்க எனக்கு சாப்பாடு போடுறாங்க போடலை என்று கலவப்படாதீங்க. இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு மனுஷாலை நம்பி இருப்போமானால் நாளைக்கு மனுஷால் இல்லாமல் போகலாம். இன்றைக்கு அவர் உனக்கு ஒரு பந்தி வைப்பாரானால் நாளைக்கு அவர் உனக்கு பந்தி வைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு உன் தலைக்கு உன் பிள்ளை என்ன வைக்கலையே, உன் தலைக்கு உன் கணவன் மனைவி என்ன வைக்கல இல்லை என்றால் உன் ஆத்மாவை உன் பிள்ளைகள் உன் கணவன் மனைவி பெற்றோர் குளிர பண்ணலையே, எவ்வளோ வேதனைப்படுறேன் என்ன அவங்க கனப்படுத்தலையே என்று நீ நினைக்காத. இன்றைக்கு கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறார் என்று அறிந்திருந்தால் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரே உன் தலைக்கு எண்ணெய் பூசுவார். அவரே உன் தலைக்கு எண்ணெய் பூசுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அன்பின் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே நீர் கொடுத்திருக்கிற இந்த விதைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கரங்களில் வைத்திருக்கிற விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் 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 உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.